தரமான தங்க நகைகளை நியாயமான விலையில் உங்களுக்கு வழங்குகிறார்கள் கீர்த்தி ஜுவல்லர்ஸ். வணக்கம், இது முக்கிய செய்திகளின் தொகுப்பை வழங்கும் செய்தி பார்வை. அந்த வகையில் முதலாவது செய்தியாக, முல்லைத்தீவு ராணுவத்தினருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவல் ஒன்றை தொடர்ந்து சுமார் 50-க்கும் மேற்பட்ட ராணுவத்தினர் ஃபீல்ட் மோட்டார் சைக்கிளில் நகர்பகுதிகளுக்கு சென்று சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. முல்லைத்தீவு நகர பிரதான ராணுவ முகாமில் இருந்து விசேட ஃபீல்ட் பைக் அணியொன்று தற்போது நகர்பகுதி மற்றும் கரையோர பகுதிகளில் ரோந்து நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. April 21 குண்டு தாக்குதல்களின் பின்னர் கரைத்துறைப்பற்று மற்றும் புதுக்குடியிருப்பு உள்ளிட்ட பிரதேசங்களில் உள்ள பாடசாலைகள், வைத்தியசாலைகள், வணக்கஸ்தலங்கள், அரசு அலுவலகங்களில் ராணுவத்தினரின் சேவை நடவடிக்கைகள் தொடர்ந்தும் நடைபெறுகின்ற சந்தர்ப்பத்தில் இன்று விசேட ஃபீல்ட் பைக் அணியொன்று களமிறங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது என்ற செய்தி வெளிவந்துள்ளது. அடுத்த செய்தியாக, கோட்டாபய ராஜபக்சவை நேருக்கு நேர் பகிரங்க விவாதத்திற்கு வருமாறு அழைப்பு விடுத்து 24 மணித்தியாலங்கள் கடந்தும் அவர் எந்தவித பதிலையும் அளிக்கவில்லை என புதிய ஜனநாயக முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். சஜித் பிரேமதாசவின் உத்தியோகபூர்வ டுவிட்டர் தளத்தில் நேற்று பிற்பகல் வெளியிடப்பட்ட பதிவொன்றிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். கோட்டாபய ராஜபக்சவை நேருக்கு நேர் பகிரங்க விவாதத்திற்கு வருமாறு நேற்று முன்தினம் தமது உத்தியோகபூர்வ டுவிட்டர் கணக்கில் சஜித் பிரேமதாச அழைப்பு விடுத்திருந்தார். என்றாலும் அக்கருத்துக்கு கோட்டாபய ராஜபக்ச தரப்பில் எந்தவித பதிலும் அளிக்கப்படவில்லை. இந்த நிலையில் மீண்டும் நேற்று பிற்பகல் 11 இட்டிருக்கின்றார் சஜித் பிரேமதாச. கோட்டாபய ராஜபக்சவை நேருக்கு நேர் விவாதத்திற்கு வருமாறு அழைப்பு விடுத்து 24 மணித்தியாலங்கள் கடந்துள்ளது. ஆனால் அவர் எவ்வித பதிலையும் அளிக்கவில்லை. கருத்துக்களை வெளியிட முடியாத அச்சத்துடன் ஓடுவதும் சவால்களை எதிர்கொள்ள முடியாதவர்களும் ஜனாதிபதியாக தகுதியற்றவர்கள் என கூறியுள்ளார் என்ற செய்தி வெளியாகியுள்ளது. அடுத்த செய்தியாக, யாழ்ப்பாணம் கொழும்புக்கும் இடையில் சேவையில் ஈடுபட்ட பேருந்து ஒன்று பாரிய விபத்திலிருந்து நொடிப்பொழுதில் தப்பிய சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்று வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த போது சாரதிக்கு திடீரென சுகயீனம் ஏற்பட்டுள்ளது. உடனடியாக நடத்துனரை 2 அழைத்துள்ளார். எனினும் நடத்துனருக்கு சத்தம் கேட்காத நிலையில் பேருந்தில் இருந்த பயணியொருவர் நடத்துனரை அழைத்துள்ளார். நடத்துனரிடம் தகவல் செல்வதற்கு முன்னே பேருந்தை ஓட்டிக் கொண்டிருந்த சாரதி அண்ணா என கூறிக்கொண்டே திடீரென மயங்கி விழுந்துள்ளார். இதன்போது பேருந்தில் இருந்த பயணி ஒருவர் யாராவது பேருந்தை நிறுத்துங்கள் என கூச்சலிட்டுள்ளார். உடனடியாக சில பயணிகள் இணைந்து ஓடிக்கொண்டிருந்த பேருந்தை நிறுத்தியுள்ளனர். பேருந்தை யாராவது நிறுத்தவில்லை என்றால் அதில் பயணித்த அனைவருக்கும் ஆபத்து ஏற்பட்டிருக்கும் என சம்பவத்தின் போது பேருந்தில் பயணித்த ஒருவர் பேஸ்புக்கில் பதிவிட்டுள்ளார். மயங்கி விழுந்த சாரதியை பயணிகள் இணைந்து கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர் என்ற செய்தி வெளியாகியுள்ளது. மற்றொரு செய்தியாக, பிரதான 2 அரசியல் கட்சிகளும் தமிழ் மக்களின் அரசியல் சமூக பிரச்சினைகளில் உறுதியாக முன்வைக்கும் தீர்மானம் என்ன என்பதை அவதானித்து அவர்களின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தமிழ் மக்களின் பிரச்சினைகளுக்காக தீர்வு என்ன என்பதை கவனித்து பொறுமையாக தமது நிலைப்பாட்டை அறிவிப்பதாக தமிழ் அரசியல் கட்சிகள் தீர்மானித்துள்ளன. எவ்வாறு இருப்பினும் எதிர்வரும் 30 மீண்டும் பிரதான 5 தமிழ் கட்சிகளும் யாழ்ப்பாணத்தில் ஒன்று கூடி நிலைமையை குறித்து ஆராயவுள்ளதாகவும் தமிழ் அரசியல் கட்சிகள் சுட்டிக்காட்டியுள்ளன. வடக்கு கிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்தும் பிரதான 5 தமிழ் கட்சிகள் கூடி அவர்கள் இம்முறை ஜனாதிபதி தேர்தல் குறித்து ஆராய்வதற்காக இன்று தீர்மானம் எடுத்த போதிலும் முன்னாள் வடக்கு முதல்வர் சி வி விக்னேஸ்வரன், ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேன் பிரேமச்சந்திரன் ஆகிய இருவரும் தவிர்க்க முடியாத காரணங்களினால் கலந்து கொள்ளவில்லை. இந்த நிலையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக நாடாளுமன்றத்தில் இணைந்து செயற்படும் கட்சிகள் இன்று பிற்பகல் கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் தலைமையில் கூடி ஆராய்ந்தனர். இதில் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா, செயலாளர் கே துரைரத்னசிங்கம், நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் மற்றும் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன், உறுப்பினர் ஜனரத்னம், தமிழீழ மக்கள் விடுதலை இயக்க தலைவர் சித்தார்த்தன் உள்ளிட்டவர்கள் கூடி கலந்துரையாடியுள்ளனர் என்ற செய்தியும் வெளியாகியுள்ளது. மற்றொரு செய்தியாக, வெள்ளவாய பிரதேச சபையைச் சேர்ந்த ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர் ஒருவர் மேற்கொண்ட தாக்குதலில் 3 காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கித்துல்கோட்டை பிரதேசத்தைச் சேர்ந்த 38 வயதான தந்தை மற்றும் 13 வயதான மகன் ஒருவரும் ஆபத்தான நிலையில் உள்ளனர்.
ஃபேஸ்புக்கில் பதிவு செய்யப்பட்ட செய்தி தொடர்பில் இடம்பெற்ற கருத்து வேறுபாடு நீண்ட தூரம் சென்றமையினால் அது வன்முறையாக மாறியதாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது. தாக்குதலில் காயமடைந்த மூவரும் நேற்றும் முன்தினம் இரவு தன்மல்விய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். அவர்களில் ஆபத்தான நிலைக்கு உள்ளாகிய தந்தையும் மகனும் ஹமாந்தோட்டை வைத்தியசாலைக்கு நேற்று மாலை மாற்றப்பட்டனர். ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினரை கைது செய்வதற்காக தன்மல்விய போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் என்ற செய்தியும் பதிவாகியுள்ளது. மற்றொரு செய்தியாக, எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் மட்டக்களப்பு வாழ் மற்றும் சிறுபான்மை மக்கள் சிந்தித்து செயல்பட வேண்டிய காலம் ஏற்பட்டுள்ளதாக மட்டக்களப்பு மங்கள்ராமைய விகாரையின் விகாராதிபதி அம்பிட்டிய சுமன ரத்னதீர கருத்து வெளியிட்டுள்ளார். மட்டக்களப்பு விகாரையில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அங்கு அவர் தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில், இந்த நாட்டில் வாழும் அனைத்து தமிழ் மக்களையும் எமது உறவுகளாக மதிக்கின்றோம். நாட்டில் யுத்தம் முடிவுக்கு வந்துள்ளது. எனினும் தமிழ் தலைமைகள் என கூறி சம்பந்தன் விக்னேஸ்வரன் ஒவ்வொருவரும் பொய்யான கருத்துக்களை கூறி வருகின்றனர். எனினும் பாதிக்கப்பட்ட மக்களின் அடிப்படை பிரச்சினைகளை தீர்ப்பதில் கவனம் செலுத்தவில்லை. கடந்த கால யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து பாதிக்கப்பட்ட அடிமட்ட மக்களின் பிரச்சினைகளையும் நேரில் சென்று தீர்த்து வைத்த மஹிந்த ராஜபக்ச செய்த சேவைகளை கருத்தில் கொண்டு சிந்தித்து செயலாற்ற வேண்டும் எனவும் பொதுஜன பெரமுன கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் கோட்டாபாய ராஜபக்சவுக்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் என தெரிவித்துள்ளார் என்ற செய்தி வெளியாகியுள்ளது. இன்னொரு செய்தியாக, தமிழ் மக்கள் கொத்து கொத்தாக படுகொலை செய்யப்பட்ட போது முத்தையா முரளிதரன் IPL கிரிக்கெட் போட்டியில் பணத்திற்காக விளையாடிக் கொண்டிருந்தார் என்று ஜனநாயக தேசிய முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திலகராஜ் மயில்வாகனம் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது பேசிய அவர், இறுதிக்கட்ட போர் நடந்து கொண்டிருந்த போது தமிழ் மக்கள் கொத்து கொத்தாக படுகொலை செய்யப்பட்டனர். ஆனால் முத்தையா முரளிதரன் IPL கிரிக்கெட் போட்டியில் பணத்திற்காக விளையாடிக் கொண்டிருந்தார் என்று குறிப்பிட்டுள்ளார். முத்தையா முரளிதரன் தற்போது ஜனாதிபதி தேர்தலில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் சகோதரரான ஜனாதிபதி வேட்பாளர் கோட்டாபாய ராஜபக்சவுடன் இணைந்து கொண்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது என்ற செய்தியும் வெளிவந்துள்ளது. மேலும் ஒரு செய்தியாக, யாழ் தெள்ளிப்பழ பகுதியைச் சேர்ந்த சொகுசு கார் ஒன்றை காங்கேசந்துறை போலீசார் மடக்கி பிடித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் தெரிய வருவதாவது, சொகுசு கார் ஒன்றில் ஒரு கும்பல் கஞ்சா கடத்துவதாக போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலை அடுத்து கஞ்சா கடத்திய கும்பலை அதிரடியாக வழிமறித்த போலீஸ் ஒருவரை கைது செய்துள்ளதுடன் கஞ்சாவையும் நேற்றைய தினம் மீட்டுள்ளனர். காங்கேசந்துறை சிரேஷ்ட போலீஸ் அத்தியகர்ஷரின் வழிகாட்டலில் செயற்பட்ட குழுவினாலேயே இந்த கஞ்சா கடத்தல் முறியடிக்கப்பட்டுள்ளது என போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த சம்பவத்துடன் தொடர்புடையவர் என்ற சந்தேகத்தின் பேரில் கிளிநொச்சியைச் சேர்ந்த நபரொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவத்துடன் தொடர்புடைய மற்றொரு நபர் தலைமறைவாகியுள்ளதாகவும் அவரை தேடும் பணியில் போலீசார் தீவிரமாக செயற்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்ற செய்தியும் வெளிவந்துள்ளது. மேலும் ஒரு செய்தியாக, ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் 35 வேட்பாளர்களின் 6 வேட்பாளர்கள் தமது சொத்துக்கள் தொடர்பான விவரங்களை இன்னும் சமர்ப்பிக்கப்படவில்லை என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார். தேர்தல்கள் சட்டத்தின்படி ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தமது சொத்துக்களின் விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டும். எனினும் இம்முறை அதிபர் தேர்தலில் போட்டியிடும் 35 வேட்பாளர்களில் 6 பேர் சொத்து விவரங்களை வெளியிடவில்லை. சொத்துக்களின் விவரங்களை வெளியிடாத வேட்பாளர்களில் 5 சுயேட்சை கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் எனவும் ஒருவர் அரசியல் கட்சியின் வேட்பாளரிடமும் தெரிவிக்கப்படுகின்றது. சொத்துக்களின் விவரங்களை வெளிப்படுத்தாத வேட்பாளர்களுக்கு எதிராக தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் வழக்கு தொடர முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் என்ற செய்தியும் வெளியாகியுள்ளது. மேலும் ஒரு செய்தியாக, எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிப்பதற்கான உரிமையை சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகளுக்கு வழங்க வேண்டும் என்று சிறை கைதிகளின் உரிமைகளை பாதுகாக்கும் அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. பல வருடங்களாக சிறைகளில் அடைத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகளுக்கு விடுதலை கிடைக்கின்ற சந்தர்ப்பங்களை அரசியல்வாதிகளுக்காக குற்றமிழைத்த நபர்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் அநீதி இடம்பெற்றதாகவும் அந்த அமைப்பின் செயலாளர் சுதேஷ் நந்திமல் குற்றம் சாட்டியுள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர் இதனை கூறியுள்ளார். தொடர்ந்தும் பேசிய அவர், சிறைகளினுள் கைதிகளுக்கு பல உரிமைகள் உள்ளன. அவற்றின் முதல் உரிமைதான் வாக்களிக்கும் உரிமை. அதற்காக நாங்கள் போராடி யதார்த்தமான பதில் கிடைத்துள்ளது.
உச்சநீதிமன்றத்திற்கு நாங்கள் சென்றுள்ளோம். எதிர்காலத்தில் கைதிகளுக்கான வாக்குரிமை கிடைக்கும் என நம்புகின்றோம். இந்த சிறைச்சாலைகளில் மறக்க முடியாத பல சம்பவங்களும் இடம்பெற்றுள்ளன. சிறைச்சாலைகள் பதை முகாமாகியுள்ளன. சிறை கூடங்கள் புனர்வாழ்வு மையங்கள் என்ற போதிலும் இதுவரை அதற்கான எந்த நடவடிக்கையும் இல்லை. ஆட்சிக்கு வருகின்ற அனைத்து வேட்பாளர்களும் மரண தண்டனை மற்றும் குற்றங்களை இல்லாதொழிக்க வேண்டும் என்றுதான் கூறி வருகின்றனர். ஆனால் எங்கிருந்து இவர்கள் உருவாகின்றார்கள் என்று சிந்திப்பதில்லை. அரசியல்வாதிகளுக்காக குற்றங்கள் செய்து சிறை தள்ளப்படுபவர்கள் 50% உள்ளனர். அவர்கள் இப்போதும் நிரபராதிகளாக நாடாளுமன்றத்திற்குள் இருக்கின்றார்கள். உலகில் முதன்முறையாக சிறை கூடங்களில் பிரவேசித்து கைதிகளின் பெயர்களை கூப்பிட்டு தெரிவு செய்து தலைகளில் துப்பாக்கி வைத்து சுட்டுக் கொன்ற சம்பவம் எமது நாட்டில் நிகழ்ந்திருக்கின்றது. அப்படியான ஆட்சி மீண்டும் இந்த நாட்டிற்கு வேண்டுமா என்பதை மக்கள் தீர்மானிக்க வேண்டும். இன்று சிறைகளில் சரியான நேரங்களுக்கு மருந்து உணவு வழங்கப்படுவதில்லை. ஆகவே எமது கோரிக்கைகளுக்கு சரியான பதில் கிடைக்கும் என நம்புகின்றோம். 25 ஆண்டுகளுக்கு மேலாக கைதிகளாக இருப்பவர்களுக்கு இன்னும் விடுதலை இல்லை. ஆனால் சிறைச்சாலைகள் கட்டளை சட்டத்தில் அதற்கான பிரிவுகள் இருந்தாலும் அவற்றை அரசியல்வாதிகளுக்காக சென்றவர்கள் பணம் படைத்தவர்களுக்கே பொது மன்னிப்பு சலுகைகளும் வழங்கப்பட்டு விடுதலை கிடைக்கின்றது என்று கூறியுள்ளார் என்ற செய்தி வெளிவந்துள்ளது. இத்துடன் இன்றைய செய்தி பார்வை முடிவடைகின்றது. மற்றொரு செய்தி பார்வையுடன் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.